சென்னை புத்தக கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இவ்வாண்டு 30 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தக விற்பனை நடைபெறும் என்று விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்படாத துறைகளே இல்லை என்ற அளவிற்கு அனைத்து தொழில்களும் கடுமையான சரிவை சந்தித்தன. அந்த வரிசையில் கடந்த ஓராண்டாக விற்பனையின்றி வருவாய் இழப்பால் புத்தக பதிப்பகங்களும் விற்பனையாளர்களும் பாதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 20 புத்தக கண்காட்சிகள் நடைபெறும். ஆனால் கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு காரைக்குடி, தூத்துக்குடி உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும் சிறிய அளவில் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டது. கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்திருக்கும் நிலையில் 44வது சென்னை புத்தக கண்காட்சி புதன்கிழமை தொடங்குகிறது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கும் புத்தக காட்சி மார்ச் 9 வரை 14 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 700 அரங்குகள் அமைக்கப்பட்டு 15 லட்சம் தலைப்புகளில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெறுகின்றன. புத்தக கண்காட்சிக்கு வரும் வாசகர்களின் பாதுகாப்பு கருதி முகக்கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் வாசகர்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பின்புதான் கண்காட்சி அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் தமிழகத்தின் மிகப்பெரிய புத்தக காட்சி தொடங்குவதால் விற்பனையாளர்கள் மத்தியில் நம்பிக்கை துளிர்விடத் தொடங்கியிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான காலம் தான். புக்ஸும் வந்து வெளிக்கொண்டு வர முடியல, புது புக்ஸ் எல்லாம் அப்படியே நின்றுச்சு. ஸோ இந்த 2021 புது புத்தகங்கள்லாம் வெளிக்கொண்டு வந்து நல்ல சேல்ஸ் விற்பனையாகவும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். மக்கள் வந்து புதுசாக வாங்கிறதுக்கு ஏக்கத்தில் தான் இருக்காங்க. அதை தீர்க்கறதுக்கு தான் நாங்கள் இந்த வருஷம் இப்போ கொஞ்சம் இதில் தள்ளி போட்டோம் கொரோனா முடிஞ்ச டயத்தில். அதனால் மக்கள் வரவேற்பு நிறையா இருக்கும், சேல்ஸ் நிறையா இருக்கும்னு எதிர்பார்த்து தான் இருக்கோம் நாங்கள். ஊரடங்கு காலத்தில் வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்களும் புத்தகம் வாசிக்க தொடங்கியிருப்பதாக பதிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் சென்னை புத்தக காட்சியில் இதுவரை 20 கோடி ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நடப்பாண்டில் கூடுதலாக 10 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெறும் என பதிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஏதாவது ஒரு விதமான ஈவெண்ட்டும் இல்லாத இந்த சூழலில் இது ஒரு நல்ல அறிவார்ந்த மக்களை அழைக்கின்ற ஈவெண்ட்டாக இருக்கு. அதனால ஜனங்கள் நிறைய வாசகர்கள் நிறைய வருவாங்க, நிறைய புத்தகம் வாங்குவாங்கன்னு நம்புகிறோம். இந்த தடவை ஒரு 30 கோடி ரூபாய்க்காவது விற்பனை நடக்கும், பதிப்பாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்ங்கிறது எங்களுடைய விருப்பம். கதை, இலக்கியம், அறிவியல், வரலாறு என கொட்டி கிடக்கும் புத்தகங்களுடன் வாசகர்களின் அறிவுச்சாலை புதன்கிழமை திறக்கப்படுகிறது. புத்தக கண்காட்சியின் போது கலை நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், நூல் வெளியீட்டு விழாக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இரவின் காரிருளை விடியல் போக்கும் என்பதைப் போல பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை துளிர்விடச் செய்திருக்கிறது 44வது சென்னை புத்தக காட்சி. வாசகர்களின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் நான் நந்தா, News18 தமிழ்நாடு. அடுத்ததாக நம்ம ஒரு செய்தியில் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம்.